பாடசாலை மாணவர்களுக்கு மீண்டும் சுரசா காப்புறுதி. பாடசாலை மாணவர்களுக்கு நன்மை பயக்கும் சுரசா காப்புறுதி திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த வாரம் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கவிருக்கும் பொருளாதார மேம்பாட்டு சட்டம் மூலமாக இதனை நடைமுறைப்படுத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். கட்சி தலைமையம் ஸ்ரீகுத்தாவில் கடந்த 16 நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், பாராளுமன்றத்துக்கு அடுத்த வாரம் சமர்ப்பிக்க இருக்கும் பொருளாதார மேம்பாட்டு சட்டம் மூலமாக மக்களுக்கு பல பொருளாதார சலுகைகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதனால் சட்டமூலத்துக்கு அனைவரும் ஆதரவளித்து மக்களுக்கு பொருளாதார சலுகைகளை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என்றும், இந்த சட்டமூலம் அனுமதிக்கப்பட்டதும் பொருளாதார அபிவிருத்திக்கு தடையாக இருக்கும் பல விடயங்கள் இதன் மூலம் இரத்தாகின்றன. அதே நேரம் மாணவர்கள் நலன் கருதி 2017 எமது அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டிருந்த சுரசா காப்புறுதி 2022 நிறுத்தப்பட்டிருந்தது. என்றாலும் இந்த சட்டமூலம் ஊடாக மீண்டும் அந்த காப்புறுதி திட்டத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். பாடசாலை மாணவர்களின் சுகாதார நிலைமையை கட்டியெழுப்புவதற்கு இது பெரிதும் உதவியாக இருந்து வந்துள்ளது. அமைச்சரவையின் தீர்மானத்துக்கமையே காப்புறுதி தொடர்பில் நிபுணத்துவமிக்க ஸ்ரீலங்கா காப்புறுதி கூட்டுத்தாபனம் போன்ற நிறுவனத்தை சுரசா காப்புறுதிக்கு பங்காளியாக்கிக் கொள்ள இருக்கிறோம். இந்த காப்புறுதியின் கீழ் அரசு அல்லது தனியார் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதற்காக 3,00,000 ரூபாயையும், வெளிக்கள சிகிச்சைக்காக 20,000 ரூபாயையும், மோசமான நோய் நிலைமைகளுக்காக 15,00,000 ரூபாய் வரையும் நன்மை கிடைக்க உள்ளது. அனைத்து அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள், பிரிவினா மற்றும் விசேட தேவையுடைய பாடசாலை மாணவர்களுக்காக இந்த சுரசா காப்புறுதி உறுத்தாகிறது என அவர் மேலும் தெரிவித்தார். லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப், பிரஸ் தி பெல் ஐகான்.